ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபையாரங்கி நின்ன ஸ்தபாரம் தத் சம்பிராப்தாகமாந்த த்விதய முனுகனம் சிஷ்டதா பூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கருணாலப்த மோட்சாஸ்ரமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராகம் யதிவரமணகம் தேசிகம் சம்சிரயாமி. ஸ்ரீமன்னாராயணீயம் பாகம் 18. 17வது பாகத்தில் பிரம்மதேவர் நிழலிலிருந்து உண்டானவர் கர்தம முனிவர். அவர் பல 1000 வருஷங்கள் சரஸ்வதி நதிக்கரையில் பிரம்மச்சாரியாக தவம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு சுவயம்புவ மனு தனது பெண்ணான தேவஹூதியை கன்னியாதானம் செய்து கொடுத்தார். தேவஹூதியும் பல வருஷங்கள் தனது கணவருக்கு பணிவிடை செய்து அவர் அனுக்கிரகத்தை பெற்றார். அவர்களுக்கு உத்தமமான அனசூயா, அருந்ததி போன்றதான 9 பெண்கள் பிறந்தனர். குழந்தை பிறந்ததும் சந்நியாசம் செய்து கொள்வதாய் தனது விவாகத்திற்கு முன்பே பிரதிஜை செய்திருந்தார் கர்தமர். ஆனால் தேவஹூதி வேண்டிக் கொண்டதால் ஸ்ரீமன் நாராயணனே புத்திரனாக வரும்படி அனுகிரகித்தார். அதன்படி பகவான் கபிலராக அவதரித்தார் என்று பட்டத்ரி வர்ணித்ததை அனுபவித்தோம். இந்த பாகத்தில் புத்திரனாக கபிலனாக அவதரித்த பகவான் தன் தாய்க்கு பண்ண உபதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். குழந்தை அவதரித்த ஸ்ரீ கபிலருக்கு 5 வயது ஆனதும் கர்தம முனிவர் உபநயன சம்ஸ்காரம் செய்து வைத்தார். பிறகு குழந்தையை தனியாக அழைத்து கொண்டு நமஸ்காரம் செய்து பிரார்த்தித்தார் பிதாவான கர்தமர். நீர் பகவான் என்பது எனக்கு தெரியும். எங்களுக்கு புத்திரனாக அவதரித்துள்ளீர். நான் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு ஆசிரமத்தை விட்டு வெளியேறப் போகிறேன். என்னுடைய ஹிருதயத்தில் எப்போதும் தங்களையே தியானம் செய்யப் போகிறேன். ஆகையால் தங்களின் தாயான தேவஹூதிக்கு பக்தியின் பெருமைகளை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு தன் மனைவியான தேவஹூதியிடம் சொல்லிவிட்டு துறவியாக சென்று விட்டார். 5 வயதான கபிலர் தன் தாயான தேவஹூதிக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார் என்று வர்ணிக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் பட்டத்ரி. மிகவும் விவேகமுடைய தேவஹூதி கபிலரை பார்த்து கேட்டால், ஜென்மம் வருவதற்கு, அதாவது பிறப்பு ஏற்பட என்ன காரணம் என்று. வீடு, பொருள், மனைவி, பிள்ளை போன்ற பொருட்களில் பற்று இருப்பதால் தான் ஜென்மம் வருகிறது என்று கூறி, உலக விஷயத்தில் உண்டான பற்றுதல் நீங்கினால் மோட்சம் ஏற்படுகிறது என்றும் கபிலர் சொன்னார். அதை கேட்ட தாய், உலக விஷயங்களில் ஏற்பட்டுள்ள பற்றுதல் போகவில்லையே, அது போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். பக்தியோகம் செய்தால்தான் பற்று போகும். அந்த பக்தியை இந்த உலகத்தில் தான் பெற முடியும் என்றார். பக்தி வருவதற்கு என்ன செய்வது என்று தன் புத்திரனிடத்தில் தாயான தேவஹூதி கேட்கிறாள். பகவான் கபிலர் மகான்களிடத்திலும் ஞானிகளிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் சுசுரூஷை பண்ணி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய திவ்ய சரித்திரங்கள் எல்லாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் பராவரதத்துவ விவேகம் ஏற்படும். அதனால் பிறப்பு இறப்பு இவைகள் துன்பம் கொடுக்கக்கூடுவே என்பது புரியும் என்று உபதேசித்தார். இதை ஜென்மமிருத்து ஜராவியாதி துக்கதோஷானு தரிசனம் என்று கீதாச்சாரியன் உபதேசித்துள்ளான். ஒருவன் நல்ல ஞானத்தை அடைய வேண்டுமானால் அவன் தினந்தோறும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் இவைகளை நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஜென்மா என்பது பிறவி. ஸ்திரீயினுடைய வயிற்றில் பிரவேசித்த ஜீவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை கர்ப்போபனிஷத் கூறுகிறது. ஏகராத்திரோஷிதம் கலிலம் பவதி, ஒரு ராத்திரியில் கலிலம் என்ற நிலையை அடைகிறது. சப்தராத்திரோஷிதம் புத்புதம் பவதி, 7ஆம் நாட்களில் குமிழ் போன்ற நிலையை அடைகிறது. அர்த்த மாசாபியந்தரேன பிண்டம் பவதி, 15 நாட்களில் பிண்டம் போல் மாறுகிறது. மாசாபியந்தரேன கடினோபவதி, ஒரு மாதத்தில் கடினமான நிலையை அடைகிறது. மாசத்வயேன சிறக்குருதே, 2வது மாதத்தில் அந்த பிண்டத்தில் தலை தோன்றுகிறது. மாசத்திரையேன பாதப்பிரதேசா, 3வது மாதத்தில் கால்கள் உருவாகின்றன. பஞ்சமே பிருஷ்டவம்சா, 5வது மாதத்தில் முதுகு தண்டு ஏற்படுகிறது. ஷஷ்டே நாசாட்சி ஸ்ரோத்ராணி, 6வது மாதத்தில் மூக்கு, கண்கள், காதுகள் தோன்றுகின்றன. சப்தமே சைதன்யம், 7வது மாதத்தில் அறிவு உயிர் தோன்றுகிறது. அஷ்டமே சர்வ சம்பூர்ணோ பவதி, 8வது மாதத்தில் எல்லா உறுப்புகளும் முழுமை அடைகிறது. நவமே சர்வலக்ஷண சம்பன்னகா, 9வது மாதத்தில் சரியான மனித உருவின் அமைப்பை அடைகிறது. தசமே ஜனனம், 10வது மாதத்தில் பிறப்பு, பிறந்தபின் பால்யம், யௌவனம், மூப்பு முதலிய கஷ்டங்களுக்கு உள்ளாகிறான் ஜீவான் என்று கூறுகிறது. மிருத்யு என்பது இறப்பு. பிறப்பு எப்படி எல்லாவற்றையும் உண்டாக்குகிறதோ அப்படியே எல்லா மர்மங்களையும் பீத்து எடுப்பது மிருத்யு. ஜரா என்பது கிழத்தனம். இது எல்லோராலும் பரிகசிக்கும்படியாக அவமானிக்கக்கூடியதாக இருக்கும்.
வியாதி கொடிய வியாதியால் பீடிக்கப்பட்டு ஆபத்தில் இருப்பவனுக்கு அவன் குணமடைய காலபுருஷ தானம் கொடுப்பது உண்டு. அதாவது ஒரு துணிப்பையில் எள் நிரப்பி அதை மனித உருவமாகச் செய்து அதற்கு ஆபரணங்களால் அலங்கரித்து ஒரு ஏழைக்கு தட்சிணையுடன் தானம் செய்ய வேண்டும். அந்த ஏழை காலபுருஷனுக்கு அணிவிக்கப்பட்ட ஆபரணங்களை தான் அணிந்து கொண்டு வெளியே சென்றால் வீதியில் செல்பவர்கள் இவனை மிகவும் அருவறுப்பாக பார்ப்பார்கள். அப்படி வியாதியில் இருப்பவரை உற்றாரும் உறவினரும் அருவறுப்பாக நினைப்பார்கள். பயம், பயம் என்பது சம்சார பயம். நல்லவர்களின் பிரிவு ஏற்பட்டு கெட்டவர்களின் சகவாசம் ஏற்பட்டால் அது தோஷமாகும். அதுவே மறுபிறவியை ஏற்படுத்த காரணமாகும். அதாவது இந்த தோஷம் என்பது நெஞ்சில் கபம் கட்டிக்கொள்வது போன்றது. அதனால் இவற்றை ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து பார்த்து விஷயப்பற்றுதலை விட்டு பகவானை துதிக்க வேண்டும். ஆகையினாலே பரம விவேகியான தேவஹூதி கபிலரிடத்தில் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி, அதை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறாள். அதற்கு பக்தியே சிறந்த வழி என்று உபதேசித்தார் கபிலர். கபில கீதையில் முதல் ஸ்லோகத்தை தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரி. மாத்திரிக குணசக்தா பந்த கிருத்தே சசக்தா துவமிருத கிருது துவமிருத கிருது வருந்தே பக்தி யோகஸ்து பக் சக்தியும் மகதனுகமலப்யா பக்திரேவாத்திர சாத்தியா கபில தனுருதித்வம் தேவஹூத்தை நகாதி. ஹே குருவாயூரப்பா, இந்த உலகத்தில் பற்றுள்ள புத்தியானது சத்வ ரஜ்தமஸ் என்ற குணங்களின் சேர்க்கையால் சம்சார பந்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பற்று நீங்கினால் அமிர்தமாகிற மோட்சத்தை அளிக்கிறது. இந்த பற்றுதலை தடுப்பது பக்தியோகம்தான். அதனால் மகாபுருஷர்களை பின்பற்றி அடையக்கூடிய பக்தி ஒன்றே சாதனம் என்று கபிலரான நீர் தேவகுதிக்கு உபதேசித்தீரல்லவா என்று வர்ணிக்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்தில் சரீரத்திலிருந்து பரமாத்மாவை பிரித்தெடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய முறையை உபதேசிக்கிறார் கபிலர். உலக விஷயத்தில் ஏற்படும் பற்றுதலுக்கு காரணம் அஞ்ஞானம். அது நீங்கினால் பற்று நம்மை விட்டு போய்விடும். அதற்கு பக்தியோகம் சரியான வழி. ஆனால் அது புத்தகத்தை படிப்பதாலோ தியானம் என்கிற தபஸ் மூலமாகவோ கிடைக்காது. ஆச்சாரியர்களையும் மகான்களையும் விஷயம் தெரிந்த ஞானிகளையும் அண்டி பல உபதேசங்களை கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் சேர்த்து வைத்துள்ள சஞ்சித கர்மாவும் வரக்கூடிய கர்மாவும் பெரியவர்களிடம் சேவித்து உபதேசங்களை கேட்பதால் அழிந்து விடுகின்றன. பிறகு மனம் தெளிவடைந்து பக்தி ஏற்படுகிறது. அப்படி பரமாத்மாவிடத்தில் செய்யும் பக்தியே ஜனன மரணத்தை போக்கடிக்கிறது. அப்படிப்பட்ட பரமாத்மா எங்கு இருக்கிறான் என்றால் நம் சரீரத்திலேயே இருக்கிறான் என்று உபதேசிக்கிறார். மாயை அவித்யா என்ற பிரகிருதி, அதன் காரியமான மகத்தத்துவம், தேகம் முதலியவற்றில் நான் என்ற அகங்காரம், புத்தி, பஞ்சபூதங்களுக்கு காரணமாகிற பஞ்ச தன்மாத்திரைகள், கந்தம், ரசம், ரூபம், ஸ்பர்ஷம், சப்தம், பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், மனசு, கண், காது, நாக்கு, மூக்கு, தொக், வாக்கு, கை, கால், உபஸ்தம் போன்றதான 24 தத்துவங்கள். 25வது தத்துவம் ஜீவ தத்துவம். இவைகளின் சம்பந்தத்துடன் ஜீவன் இருந்தாலும் இவற்றை காட்டிலும் வேறுபட்டவனாவான். இங்கு 24வது தத்துவங்களை கொண்டது பிரகிருதி மற்றும் புருஷன். இதை பிரித்து தெரிந்து கொள்வதே சாங்கியமாகும். இந்த சாங்கிய தரிசனத்தை உலகிற்கு உபதேசித்தவர் மகரிஷி கபிலாச்சாரியரான பகவான் கபிலர். 3வது ஸ்லோகத்தில் தேகத்தில் ஆத்மா இருக்கிறான் என்பதை பிரித்து உணர வேண்டும் என்று உபதேசம் செய்தவர் தேகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஆத்மாவிற்கு ஒட்டாது என்று உபதேசிக்கிறார். பொதுவாக எல்லோருக்கும் உடம்பு வளரும் போது அதை தேகம் என்றும் அது குன்றும் போது சரீரம் என்றும் கூறுவது உண்டு. அவை பருத்தும் மெலிந்தும் போவது சரீர தர்மம். பசி தாகம் பிராணனுக்கும் உயிருக்கும் உள்ள தர்மம். சோகம் மோகம் மனதிற்கு உள்ள தர்மம். இப்படி இவைகளுக்கு பல தர்மங்கள் உள்ளன. ஒருவனுக்கு அஞ்ஞானத்தால் காம குரோத லோப மோகங்களில் பற்றுதல் ஏற்பட்டால் அதுவே அவனுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுக்கிறது. அது இல்லாமல் இருக்க பெரியவர்களிடத்தில் வேதாந்த தத்துவார்த்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் பற்று ஏற்படாது, ஆத்மாவும் பாதிக்காது. அதாவது உயர்ந்த ரத்னமானது சாக்கடையில் விழுந்துவிட்டால் சாக்கடையின் தோஷங்கள் ரத்தினத்தை ஒன்றும் செய்யாது. சூரியன் கெட்ட ஜலத்தில் பிரதிபலித்தால் சூரியனுக்கு கெடுதல் கிடையாது. அதுபோல் ஜீவன் வேதாந்த காலக்ஷேபம் கதாசிரவணம் முதலியவைகள் செய்தால் தோஷங்களாகிற பற்று நீங்கி மோட்சமடைகிறான் என்று உபதேசித்தார்.
நான்காவது ஸ்லோகத்தில் பகவான் தன்னை தியானிக்க வேண்டிய முறையை உபதேசிக்கிறார். சத்வரஜஸ்தமஸ் என்று மூன்று குணங்களை உடைய என்னுடைய மாயையானது மிகவும் தெய்வசக்தி வாய்ந்தது, ஆகையால் அதை ஜெயிப்பது மிகவும் கடினம். என்னை யார் சரணம் அடைகிறாளோ அவர்களால் தான் பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மாயை தாண்ட முடியும் என்று கீதையில் உபதேசிக்கிறான் கீதாச்சாரியன். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே என்று. ஆகையால் பக்தி யோகத்திற்கு அங்கமாக சொல்லப்பட்டுள்ள யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்று எட்டு விதங்களில் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணா இவைகளை செய்து சரீரத்திற்கும் மனதிற்கும் கஷ்டமில்லாத சுகமான பத்மாசனத்தில் நன்றாக அமர்ந்து கொண்டு சரீரம் மனது இரண்டையும் சுத்தமாக்கி கழுத்து தலை உடல் இவைகளை வளைக்காமல் நேராக வைத்து கொண்டு தனது குலம், கோத்திரம், பெயர், வீடு, பொருள் முதலியவற்றை மறந்து எல்லா இந்திரியங்களையும் அடக்கி தியானம் செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் வேதஸ்வரூபனான கருடன் மேல் திவ்யாபரணங்களையும் ஆயுதங்களையும் அலங்காரமாக தரித்து கொண்டு நீலமேக சாமலனாக சேவை தரக்கூடிய என்னுடைய மூர்த்தியை தியானிக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார் கபிலர். விவேக்த தேசேத சுகாசனஸ்தா சுஜி சமக்ரீவ சிரஸ்ஷரீரஹ அத்தியாசிரமஸ்தலேந்திரியாணி நிருத்திய பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய. முதலில் ஆச்சாரியனை மனதில் தியானித்து பிறகு கருட சமதிரூடம் என்று கருடன் மேல் எழுந்தருளியுள்ள என்னை தியானிக்க வேண்டும் என்கிறார். இந்த பிராணாயாமத்தை ஸ்திரீகள் அனுஷ்டிப்பது உண்டு என்று வால்மீகி பகவான் கூறுகிறார். பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். கௌசல்யாதேவி பிராணாயாமத்தினால் ஸ்ரீரங்கநாதனை தியானித்தாள் என்று. ஐந்தாவது ஸ்லோகத்தில் நான் உன்னை சம்சார பயத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் என்று தன் தாயிடம் கூறாமல் என்னுடைய திருக்கல்யாண குணங்களையும் லீலைகளையும் கேட்பதாலும் கீர்த்தனம் முதலமை செய்வதாலும் கங்கையின் பிரவாகம் போல் என்னிடத்தில் பரம பக்தியானது ஏற்படும், அதை செய் என்று உபதேசிக்கிறார். சம்சார பயம் இருக்காது எம்பெருமானிடத்திலே நவவித பக்தியை செய்தால் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம் என்று. விவேகமுடையவர்கள் நல்லவர்களின் சேர்க்கையை அடிக்கடி அடைய வேண்டும். சாதுக்களின் சங்கத்தினால் நாம் பல ஜென்மங்களில் தெரிந்து கொள்ள முடியாத தத்துவங்களையும் அனுபவங்களையும் கொஞ்ச காலத்திலேயே அடைய முடியும். ஸ்ரீ வால்மீகி பகவான் ராமபிரானுடைய குணங்களை வர்ணிக்கும் போது சர்வதா அபிகத சத்பி சமுத்திரமிவ சிந்துபிகி என்கிறார். அதாவது நதிகள் எப்பொழுதும் சமுத்திரத்தை வந்து சேருவது போல சாதுக்களிடம் ராமபிரான் எப்பொழுதும் சேர்ந்திருப்பான் என்று. இளைய பெருமாளான லட்சுமரை பற்றி விருத்தோப சேவி லக்ஷ்மிவான் என்கிறார். பெரியோர்களை நமஸ்கரிக்கக்கூடியவனாகவும் எப்பொழுதும் கைங்கரியம் என்கிற ஐஸ்வர்யத்தை உடையவனாகவும் இருப்பவன் என்று வர்ணிக்கிறார். ஆறாவது ஸ்லோகத்தில் பகவானிடத்தில் பக்தி செலுத்தாதவன் பரலோகத்தில் கஷ்டத்தை அடைவான் என்று உபதேசிக்கிறார். தன் தாய்க்கு பகவானிடத்தில் நிலையான பக்தி ஏற்பட வேண்டும் என்று பக்தி இல்லாத பாவிகளுக்கு ஏற்படும் கஷ்டத்தை உபதேசிக்கிறார் கபில பகவான். தெய்வ சிந்தனை இல்லாதவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதனால் வரும் சுகத்தையே பெரிதாக நம்பியிருப்பான். ஆனால் தான் அனுபவிக்காமல் சம்பாதித்ததை கொண்டு மனைவி, மக்கள் என்று அவர்களை காப்பாற்றுவான். அடுத்தவரை கஷ்டப்படுத்தி தானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் இந்த பாவியை வீட்டில் உள்ளவர்கள் அடிமையாக நடத்துவார்கள். இவன் எந்தவித சுதந்திரமும் இல்லாதவனாக மனைவி மக்கள் பற்றுடன் இருப்பான். பகவானிடத்தில் பக்தி செலுத்த மாட்டான். இப்படிப்பட்டவன் நரக யாதையை அனுபவிப்பான் என்று கபிலர் உபதேசிக்கிறார். இப்படி பல கெட்ட செயல்களை செய்து என்னிடத்தில் பக்தி இல்லாதவன் ஏதோ ஒரு புண்ணியத்தினால் சாது சங்கமத்தை அடைந்து தெய்வம் உண்டு என்று நம்பி சிறிது காலம் பூஜித்தால் அவன் நரகத்திற்கு செல்ல மாட்டான், நல்ல கதியை அடைவான். சர்வேஸ்வரனான எம்பெருமானை சேவிப்பவன் ஒரு நாளும் கெட்டுப்போக மாட்டான் என்று அர்ஜுனான் இப்பிரதிஜை செய் என்கிறான் கிருஷ்ணன். பக்தனுடைய பிரதிஜையை எப்படியாவது பகவான் நிறைவேற்றி வைப்பான். எவ்வளவு தவறு செய்தவனையும் ரட்சிக்க சர்வேஸ்வரன் தான் இருக்கும்போது என்னை பூஜிக்காமல் நரகத்திற்கு போகிறார்களே, என்ன கஷ்டம் என்று வருத்தப்படுகிறான் பகவான். அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபா சாதுரேவ சமந்தவ்யா சம்யக்வசிதோ இசஹா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானேஹி
நமே பக்த பிரணஷ்யதி. இப்படி தன்னை பக்தி செய்யாமல் நரக வேதனையை அனுபவிக்கும் ஜீவனை கண்டு கபிலர் தன் தாயின் முன்னிலையில் கஷ்டம் கஷ்டம் என்று மைய பக்த யாதனாம் விசதி அகஹ என்று வாய்விட்டு கத்தினார் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. 7வது ஸ்லோகத்தில் நரகத்திற்கு சென்ற மனிதன் மீதியுள்ள தனது புண்ணியபாபத்தை அனுபவிக்க மறுபடியும் மனித ஜென்மாவை அடையும் முறையை உபதேசிக்கிறார். பகவான் கபிலர் தன் தாயினிடத்தில் கூறுகிறார், மரண காலத்தில் ஜீவனுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறதோ அதற்கு மேற்பட்ட கஷ்டம் அந்த ஜீவன் கர்ப்பவாசத்தில் அனுபவிக்கிறது. தாயின் வயிற்றில் வசிக்கும் இடத்தில் மலஜலத்தினால் அந்த சிசுவிற்கு தொல்லைகள் ஏற்படும். அங்கே கிருமிகளால் தொல்லை ஏற்படும். 7 மாதம் ஆனதும் அதற்கு ஞானம் ஏற்படுகிறது. அந்த அறிவினால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. கர்ப்பத்தில் இருக்கும் அந்த ஜீவனுக்கு பகவானுடைய அனுகிரகத்தால் எந்த பாபத்தினால் இந்த கர்ப்பவாசத்தை அடைந்திருக்கிறேன் என்று உணர முடிகிறதோ அந்த பரமாத்மாவினுடைய திருவடி தாமரைகளை சரணமடைகிறேன் என்கிறது அந்த ஜீவாத்மா. தன் கர்ம பலனை அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணின அந்த ஜீவன் பூமியில் பிறந்ததும் அந்த அறிவை இழந்து விடுகிறது. குழந்தை பருவத்தில் தனக்கு வேண்டியதை கேட்டு பெற முடியாமல் துன்பப்படுகிறது. யௌவனத்தில் காமத்தினாலும் மோகத்தினாலும் பிடிக்கப்பட்டு வீடு பொருள் இவற்றில் ஆசை ஏற்பட்டு ஈஸ்வரனை மறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்றபடி மாறி மாறி பல பிறப்பு பிறந்து மரண சமயத்திலும் பாபியான ஜீவனுக்கு ஏற்படும் கஷ்ட நிலையை உணர்ந்து பகவானை சேவிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் உபதேசிக்கிறார் கபில முனிவர். மனிதன் நன்றாக சம்பாதித்து கொடுத்த போது அவனுக்கு இருந்த மதிப்பு அவனுடைய மரண சமயத்தில் இருப்பதில்லை. அவன் நெஞ்சில் கபத்துடன் மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் போது அவனைச் சேர்ந்தவர்கள் அவனை ஒதுக்கி ஓர் தனியான இடத்தில் வைத்து அவமதிக்கிறார்கள். நாய்க்கு எங்கு வைத்தாலும் அந்த சோற்றை சாப்பிடுவது போல இவனும் அவமதிப்புடன் தரும் சோற்றை சாப்பிடுகிறான். அப்படியே சில நாள் கழித்து மரணமடையும் சமயத்தில் பந்துக்கள் வந்து சுற்றி கொண்டு அழுகிறார்கள். அப்பொழுது யாராவது நல்ல உறவினர் முகுந்தா கோவிந்தா என்று சொல் என்று சொன்னாலும் சொல்ல மாட்டானாம். வாச்சியமானோபி நப்ரூதே காலபாச வசம் கதகா. மரண வேதனையால் மயக்கமடைந்து இறந்து விடுகிறான். அவனை யமதூதர்கள் நரகத்திற்கு அழைத்து சென்று துன்புறுத்தி மறுபடியும் பிறந்து இதே கட்டங்களை அனுபவிக்கிறான் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. அதையே இங்கு கபிலர் உபதேசிக்கிறார். மரண காலத்தில் பந்துக்களால் படும் அவஸ்தையை பெரியாழ்வார் அருளிச்செல் மிக அழகாக காட்டுகிறது. சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து ஆறுவினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாவே. சோர்வினால் பிறருக்கு தெரியாதபடி சொத்து சேர்த்து வைத்திருந்தால் மரண காலத்தில் உறவினர்கள் சுற்றி உட்கார்ந்து கொண்டு எங்கே இருக்கு சொல்லு சொல்லு என்று கேட்டாலும் வாயை திறந்து சொல்ல முடியாமல் மரணத்தை அடைவதற்கு முன்பு கவிழ்ந்து இருக்கும் தமது இதய தாமரையை நிமிர்த்தி அதில் ஸ்ரீமன்னாராயணன் என்னும் பரதேவதையை மனதால் நன்கு தியானித்து பக்தி என்ற புஷ்பத்தை யார் சமர்ப்பிக்கிறாரோ அவர்கள் அறவதண்டம் என்று சொல்லக்கூடிய யமதண்டனையிலிருந்து தப்பித்து உய்யலாம் என்கிறார் ஆழ்வார். அறவம் என்பது பாம்பை கடிக்க விட்டு துன்புறுத்துவது, அறவம் என்பது பேரொளி பேரிரைச்சல் செய்து துன்புறுத்துவது போன்றவைகள் யமதண்டனைகள். வாயிறு பக்கம் வாங்கி வலிப்பவார்ந்த நீர்குள் கண்கள் மிழற்ற தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரம் ஒரு பக்கம் மலற்ற தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னன் செங்கன் மாலடும் சிக்கன சுற்றம் ஆயிரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாவே. மனுஷ தர்ம ஜென்மாவானது மிகவும் துர்லபமானது. கிடைக்காத மனுஷ ஜென்மா கிடைத்திருக்கும் போதே உயும் வழியை தேடிக்கொள்ளாமல் மரண காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். இந்த சரீரம் அனித்யம் அழியக்கூடியது. மரண காலத்தில் வாய் அடைத்துவிடும். மேல் மூச்சு அதிகமாகி இந்திரியங்கள் அதாவது கண் காது போன்ற புலன்கள் வேலை செய்யாது. கஞ்சி கூட போகாதபடி தொண்டை அடைத்துக்கும். பஞ்ச பிராணங்களும் கிளம்பிவிடும்.
பாடையிலிட்டு போக வேண்டுமே தவிர பிழைக்கு வழியில்லை. எவ்வளவு அழுது புலம்பினாலும் அதயிதம் பஸ்மாந்தம் சரீரம் என்றபடி நெருப்பிலிட்டு சாம்பலாக்க வேண்டியதுதான். இந்த நிலையில் இருக்கும் இந்த சரீரத்தை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று தீ வைப்பதற்கு முன்பு சிதையில் ஒரு பக்கம் மகன் நின்று தீ வைக்கிறான், தலைப்பக்கம் தாயும் உடலின் ஒரு பக்கம் தகப்பனும் கால் பக்கம் மனைவியும் நின்று அழுதாலும் சர்வவித பந்துவான சந்தாமரைக்கண்ணனான எம்பெருமானின் திருவடிகளில் பக்தி செய்பவனுக்கு உய்யக்கூடியவர் ஆகையால் உய்யும் வகை எம்பெருமானிடத்தில் இப்பொழுதிலிருந்தே பக்தி செய்வதே நல்லது என்று பெரியாழ்வார் அருளி செய்கிறார். 8வது ஸ்லோகத்தில் புண்ணியம் செய்தவர்கள் அடையும் கதியை உபதேசிக்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ள அர்த்தங்களை சொல்வது ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரம் ஸ்ரீமன் நாராயணீயம். இங்கு காமிய கர்மா செய்தவர்கள் அடையும் பலனை, பலனில் ஆசை இல்லாமல் செய்யும் கர்மாவின் பலனையும் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் பகவான் கிருஷ்ணன். அக்னிர்ஜோதிரக சுக்லக்ஹ ஷண்மாச உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாக தூமோ ராத்திரிஸ்ததா கிருஷ்ணா ஷண்மாச தட்சிணாயனம் தத்ர சாந்திரமசம் ஜோதிர் யோகி பிராப்பிய நிவர்த்ததே சுக்ல கிருஷ்ணே கதீஹேதே ஜெகத சாஸ்வதே மதே ஏகயா யாத்யனாவிர்த்திம் அன்யயா வர்த்ததே புனஹ. பலனில் ஆசை இல்லாமல் நிஷ்காமிய கர்மா செய்தவர்களை அக்னிர் ஜோதிகி என்ற தேவதை அழைத்து சென்று அகஸ் என்ற தேவதையிடம் சேர்க்கிறது. இந்த தேவதை சுக்லபக்ஷம் என்ற தேவதையிடம் சேர்க்கிறது. அந்த தேவதை உத்தராயண தேவதையிடம் சேர்க்கிறது. இப்படி தேவதைகளால் அழைத்துச் செல்லப்பட்டு மோட்சத்தை அடைகிறான். இதற்கு அர்ச்சராதி மார்க்கம் என்ற பெயர். அடுத்து காமிய கர்மா செய்தவர்களை தூமம் என்ற தேவதை அழைத்துச் சென்று ராத்திரி தேவதையிடம் சேர்க்கிறது. அந்த தேவதை கிருஷ்ணபக்ஷ தேவதையிடம் சேர்க்கிறது. அந்த தேவதை தட்சிணாயன தேவதையிடம் சேர்க்கிறது. இப்படி ஒருவர் மாற்றி ஒருவர் அழைத்து கொண்டு அமிர்தம் முதலான அனுபவங்களை கொடுத்துவிட்டு மறுபடியும் பூலோகத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். இப்படி பிரகாசமுள்ள ஒரு மார்க்கம், இருட்டான ஒரு மார்க்கம் என்று இரண்டு வழிதான் உண்டு. நிஷ்காமியமான கர்மாக்களை செய்தவர்கள் மறுபிறவி இல்லாத மோட்சத்தை அடைகிறார்கள். உத்தராயணத்தில் மரணம் ஏற்பட்டால் மோட்சம் என்பது அதன் மேன்மையை காட்டுவதற்காக சொல்லப்பட்டுள்ளது. நிஷ்காமிய பக்தியே மோட்சத்தை கொடுக்கும் என்று கபிலர் உபதேசித்துள்ளார். 9வது ஸ்லோகத்தில் பகவானை தேவஹூதி ஸ்தோத்திரம் பண்ணி முக்தி அடைந்ததும் வடகிழக்கில் கபிலர் வசித்து வருவதையும் வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. ஹே குருவாயூரப்பா, தாங்கள் தாய்க்கு நன்கு உபதேசம் செய்ததால் நன்றாக அறிந்து கொண்டவளாக உம்மை ஸ்தோத்திரம் செய்தால் தேவரீரும் தேவஹூதிக்கு அனுக்கிரகம் செய்து பாரத நாட்டின் வடகிழக்கில் யோகி கூட்டங்களுடன் இருக்கிறீரல்லவா என்று கேட்கிறார். கபிலரை பரமாத்மா என்று உணர்ந்து தேவஹூதி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் பண்ணினதை ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. தம் துவாமகம் பிரம்மபுரம் புமாம்சம் பிரத்யக்ஷ்ரோதசி ஆத்மனி சம்விபாவியம் ஸ்வதேஜசாத்வஸ்த குணப்பிரவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். வெளி விஷயங்களில் ஈடுபடாமல் மனதில் தோன்றும் பரபிரம்மம் தாங்கள்தான். தேவரீருடைய பிரகாசத்தினால் மகிமையினால் ஜனன மரண பிரவாகமானது போக்கடிக்கப்படுகிறது. விஷ்ணுவும் பரமபுருஷனும் எல்லா வேதங்களையும் உள்ளே வைத்து கொண்டிருப்பவனுமான தங்களை நமஸ்கரிக்கின்றேன் என்று தாய் கபிலரை நமஸ்கரிக்கிறார். பக்தி யோகத்தை கபிலரிடம் உபதேசம் பெறுவதற்காக யோகிகளும் சித்தர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து பிரார்த்தித்து அவரை அழைத்து கொண்டு வடகிழக்கு பக்கம் சென்று விடுகிறார்கள். தேவகூதி பக்தி யோகம் செய்து சித்தியை அடைகிறாள். அந்த இடத்திற்கு சித்தாசிரமம் என்று பெயர். அங்குதான் விஸ்வாமித்திரர் யாகம் செய்தார் என்பதும் பிரசித்தம். ஹே குருவாயூரப்பா, ஜனங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று பக்தி யோகத்தை உபதேசம் செய்து கொண்டு இன்றும் வடகிழக்கில் வசித்து வருகிறீர் அல்லவா, ஜனஹிதார்த்தம் பிராகுதீச்சா அம்பர்த்தசே என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. 10வது ஸ்லோகத்தில் உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அழியக்கூடியது, அழியாத வஸ்து பகவான் தான். ஹே குருவாயூரப்பா பரமபுருஷா, இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. உமது திருவடி தாமரைகளில் பக்தி செலுத்தினால் அதுவே எல்லா பாபங்களையும் போக்கி விரும்பிய எல்லாத்தையும் கொடுக்கும் என்று நீரே சொன்னதால் எனது நோய்களை போக்கி உம்மிடம் பக்தி ஏற்படும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ கபிலர் தனது தாய்க்கு பக்தியை உபதேசம் செய்ததை ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக கூறுகிறது. தஸ்மாத்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம் தத்குணாஸ்ரயயா பக்த்யா பஜனீய பதாம்புஜம் வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா.
அனத்யாசு வைராக்கியம் ஞானம் யத் பிரம்ம தரிசனம். காமிய கர்மா செய்தவர்கள் மறுபடியும் பூலோகத்தில் திரும்பி வருவதால் வீடு முதலியவற்றில் வைக்கும் பற்றை பகவானுடைய திருவடிகளில் வைத்து அவனை துதித்து அர்ச்சித்து அவனுடைய கதைகளை கேட்பதன் மூலமாக பக்தி ஏற்பட்டு வைராக்கியத்தை உண்டு பண்ணி பிரம்ம சாட்சாத்காரமான ஞானத்தையும் கொடுக்கும். அதை செய் என்று உபதேசிக்கிறார். அதையே இங்கு பட்டத்திரி தத்பாதாம்போஜ பக்திம் என்று வர்ணிக்கிறார். குருவாயூரப்பனின் அனுகிரகத்தால் வியாதியிலிருந்து விடுபட்டார் பட்டத்திரி. அப்படிப்பட்ட கபிலர் தேவகூதிக்கு பக்தி மார்க்கத்தை உபதேசித்த இந்த கபில கீதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் சகல சௌபாக்கியத்தையும் அடைகிறார்கள் என்று கூறி இந்த பாகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் நரநாராயண அவதாரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹ.